ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. அப்பதான் நிறைய சினிமா அப்டேட்ஸை வந்து டான் டான் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்னோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? வசந்த் ரவியின் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஜெயலர் மற்றும் லியோ ஒரே திரையரங்கில். பாராட்டு மலையில் நெல்சன். வசந்த் ரவி, இவரை வந்து நீங்க தரமணி படத்துல பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் ரீசெண்டா அஸ்வின்ஸ்ன்ற படத்தை பார்த்திருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்க அவரை வந்து ஜெயலர் படத்துல பார்ப்பீங்க. ஸோ ஜெயலர் படத்துல ரஜினியோட பையனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது என்ன போட்டிருக்காருன்னா, என் லைஃப்ல வந்து முக்கியமான போர்ஷன்ஸ் வந்து இந்த ஜெயலர் படத்திலேயே இருந்துச்சு. அது போக இந்த தரமணி படம் வந்து 2017 ஆகஸ்ட் 11ல ரிலீஸ் ஆச்சு, இந்த ஜெயிலர் படம் வந்து 2023 ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த டேட்ஸ்ல வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது போக இந்த இடம் வந்து நிறைய பாடங்களும் கற்றுந்துச்சு. அது போக ரஜினி சார் கூட நடித்த விஷயங்கள்லாம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தரமணி படம் பார்க்கும் போதே இவருக்கு வந்து ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இனிமேல வரும் படங்களில் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம். இஸ் அ வெரி குட் ஆக்டர். என்னதான் சத்தம் போட்டிருந்தாலும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஜெயிலர் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தியேட்டர்ல ஜெயிலர் படம் வந்து போயிட்டு இருக்கும் போது இன்டர்வல்ல வந்து எப்போ அதர் ட்ரைலர்ஸ் வந்து போடுறது ஒரு வழக்கமான விஷயம். லியோ படமும் வந்து ஜெயிலர் படம் அப்போ வரணும்னு சொல்லி அவங்க புக் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை. ஜெயிலர் படம் வந்து எல்லாத்தரும் பார்க்க வருவாங்க, அப்போ போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும். இது வந்து பேசிக் லாஜிக் தான், ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வல்ல வந்து லியோ ட்ரைலர் வந்து போட்டிருக்காங்க. போட்டோன்னு வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் எல்லா பேரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அங்கே வேற நடந்ததே வேற வேற லெவல்ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அந்த லியோ ட்ரைலரை. ஸோ இதுலயே தெரியுது எல்லா பேரும் வந்து வாடா சண்டைக்கு வாடான்னு சொல்லி நிக்கல, ஒரு சில அவங்க தான் வந்து பிரச்சனை பண்றாங்க. நான் ஏன் வந்து நார்மலா இருக்கவங்கள விஜய் ஃபேன்ஸ்னுவே, ரொம்ப பைத்தியம் பிடிச்சவங்கள சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து விஷயம், ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ யாருமே இந்த விஷயத்த வந்து பெருசாவே பார்க்கல, ஓகேவா? ஒரு சில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மேட்டராக பார்க்காதீங்க. எல்லா பேரும் வந்து படத்தை படமாக பாருங்க. ஃபேன் இருக்கலாம், ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து பைத்தியம் இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனல் அழுத்தி அழுத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபேன்ஸ் இருக்கலாம், ஃபேன்ஸ் பைத்தியம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஒரு பேசிக் கருத்து. நான் ஒரு கட்டம் வளரும் போது இந்த விஷயம் வந்து உங்க எல்லா பேருக்கும் இன்னும் நாப்பு குத்துவேன்னு சொல்லி நான் நம்புறேன். நெல்சன் ஜெயிலர் படம் பார்த்த படத்திலிருந்து எல்லா பேரும் வந்து நெல்சனை வந்து ஃபோன் பண்ணி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்தை நெல்சனை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேட் பண்ணது யார் தெரியுமா? நம்ம தலைவர் தான். நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சன் டிவி ஆஃபீஸில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிலர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பார்த்து முடித்தோடனே வேற லெவலில் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நெல்சனை வந்து பாராட்டியிருக்காரு. எல்லா பேரும் உங்களை பாராட்டுவார், வேணால் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, எல்லா பேரும் உங்களை பாராட்டுவாங்க, வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இமயமலைக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ இமயமலையில் இருக்காரு. ஆனால் நெல்சனுக்கு வந்து இப்போ வேற லெவல் அப்ரிசியேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது போக நெல்சன் வந்து வெற்றி தேட்டருக்கு போவார்னு பார்த்தா டிஃப்ரெண்டாக சத்யம் தேட்டருக்கு போயிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. பீஸ்ட் படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிசிசம் சந்திச்சாரோ, ஜெயிலர் படத்தில் அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம நெல்சன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க வாழ்க்கை, ஒரு நாள் கீழே போவோம், ஒரு நாள் நல்லா வரும், அவ்வளோதான். இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.